வணக்கம். இன்னைக்கு கோல்டன் ஸ்டார் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஸ்ரீகண்டன் ஆனந்தன் இயக்கத்தில் வெளியான வனம் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். வனம் திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் ஸ்ரீகண்டன் ஆனந்த் இயக்கியிருக்காரு. இவர் மறைந்த முன்னாள் இயக்குனர் பாலு மகேந்திராவோட பட்டறையிலிருந்து வந்தவர். இந்த படத்தில் வெற்றி, அனு, சித்தாரா, அழகம் பெருமாள் தவிர நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் ஒரு அறிமுக படம் அப்படின்னு இல்லாமல் மிக நேர்த்தியாக கதையை சொல்லியிருக்காரு. படத்தோட கதை என்னன்னா, காட்டில் வாழ்ந்த பழங்குடியின மக்களை 1950 இருந்த வானதி ராஜான்ற ஒரு அரசர் அரசாங்க உதவியோட அடித்து துரத்தி கொலை பண்ணி அந்த இடத்துல காலேஜ் கட்டுறாரு. பழங்குடியின மக்கள் சாமியாக வணங்குற மல்லின்ற பொண்ணை கொலை பண்ண அந்த வானதி ராஜாவை பழிவாங்க வருது அந்த மல்லியோட ஆன்மா. அதுக்காக அந்த வானதி ராஜா பெயரில் கட்டியிருந்த ஒரு காலேஜில் தப்பு பண்ணுற பசங்க எல்லாத்தையுமே தற்கொலை பண்ண வைக்குது அந்த ஆத்மா. அந்த காலேஜுக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்க வர்ற ஹீரோயினோட சேர்ந்து எதுக்காக இந்த தற்கொலைகள் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு படத்தோட ஹீரோ வெற்றி. பழங்குடியின மக்கள் இருந்த அந்த காட்டுப்பகுதியை அழித்து அந்த மல்லின்ற பொண்ணு சமாதி இருக்கிற இடத்துல காலேஜ் கட்டினதுனால அங்கே ஒரு சில தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் பண்ணுற பசங்களை தற்கொலையக்கு தூண்டுது அந்த ஆத்மான்னு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு படத்தோட ஹீரோ. அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த கதையை ஃபேண்டசி த்ரில்லிங்காக நல்ல திரைக்கதையோடு கொண்டு போயிருக்காரு இயக்குனர். இதில் மறுஜென்மம், கிரைம், ஆன்மா, த்ரில்லிங்னு எல்லா விஷயமும் இருக்குது. படத்தில் தேவையில்லாமல் லவ் சீனும் டூயட் சாங்கும் வருது. அது இல்லாமல் இருந்தாலும் படம் நல்லாயிருக்கும். படத்தில் ஒளிப்பதிவு விக்ரம் மோகன் பண்ணியிருக்காரு, மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விஷுவலும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. பின்னணி இசை சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாமல் இருந்தாலும் மொத்தத்தில் படம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்டில் மாய கண்ணாடி மூலமாக கடந்த ஜென்மத்தில் இருந்த அந்த வானதி ராஜாவும் பழங்குடியின பெண் மல்லியும் சண்டை போடுற மாதிரி இருக்கிற விசுவல் எல்லாமே பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சு. ஃபேண்டசி படம் எப்படி இருக்குமோ அதில் கொஞ்சம் கமர்சியலையும் சேர்த்து படத்தை சிறப்பாக பண்ணியிருக்காரு இயக்குனர். இந்த படத்தில் இருக்கிற சிஜி ஒர்க், ஆர்ட் ஒர்க், ஒளிப்பதிவு, பின்னணி இசை எல்லாமே படத்துக்கு கை கொடுத்துருக்கு. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை பார்க்கலாம். இதே போன்ற மற்றொரு ஒரு படத்தில் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிற லைவ் ஆன் ஹெவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.